அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப பாவப்பட்ட விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா விஜய் சேதுபதி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து அவர் வந்திருக்காரு. ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்து எங்கள் அப்பா டெய்லி 500 ரூபா தான் செலவு கொடுப்பாரு பாக்கெட் மணியாக. அதை வச்சு நான் கஷ்டப்பட்டு தான் வந்து இப்போ நான் சினிமா துறைக்கு வந்திருக்கேன். அதனால் நான் வடவரத்தன் தெரியாமல் சினிமா துறைக்கு வந்துட்டேன்னு யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்காரு. அந்த பையனுக்கு உண்மையிலே விவரம் தெரியுமா தெரியலையான்னு தெரில. உங்கள் அப்பனை பார்த்து, உங்கள் அப்பா கொடுத்த பேட்டியை பார்த்தா நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி ரோல் மாடலாக உங்கள் அப்பனை எடுத்துகிட்டு தான் சினிமாவுக்கு இல்லை மற்ற ஃபீல்டுக்கெலாம் போகிறாங்க. உங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே படுத்து கிடந்தேன் இங்கே படுத்து கிடந்தேன்னு சொல்லி தான் சினிமாவுக்கு வந்திருக்கான். அப்போ அந்த வீடியோவை நீ பார்த்தியா பார்க்கலையான்னு தெரியல தம்பி. ஆனால் உங்கள் அப்பா நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு. அந்த வீடியோலாம் பழசலாம் நீங்கள் போய் பார்க்கணும். உங்களுக்கு டெய்லி 500 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பாக்கெட் மணியாக தெரியுது. ஆனால் ஒரு விவசாய குழியோட ஒரு நாள் சம்பளம் அப்படிங்கிறது, களை எடுக்கிறவங்களோட ஒரு நாள் சம்பளம் அப்படிங்கிறது 250 ரூபா. கொத்த வேலைக்கு போகிற ஒரு செத்தாள் பெண்மணியோட ஒரு நாள் சம்பளமே 500 ரூபா. அதே மாதிரி இரவானா மாநகராட்சியிலலாம் பெருக்கிறாங்க பார்த்தீங்களா, பெருத்து குப்பையெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த பெண்மணிகள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த அக்காமார்களோட ஒரு நாள் சம்பளங்கிறது 350 ரூபா 400 ரூபா தான் இருக்கும் அதிகபட்சம். அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து இந்த கம்மா வெட்டுக்கு போகிறது, ஏரியை குளம் வெட்டுறது இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போகிறாங்கல்ல, அவங்களோட ஒரு நாள் சம்பளம் 319 ரூபான்னு சொல்லி இந்திய அரசு நியமனம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட ஒரு மாத வருமானம், சராசரி ஒரு மாத வருமானம் அப்படிங்கிறது 10,000 ரூபான்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது. இந்தியாவோட ஒரு சராசரி வருமானம் அப்படிங்கிறது 7,000 to 8,000 தான் சொல்லி இந்திய அரசு சொல்லுது. இந்திய அளவில் ஒரு சராசரியாக ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற சம்பளம் 198 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆக இப்படி கஷ்டப்பட்டு வர்றவங்க எல்லாத்தை விட நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு தான் இப்போ நமக்கு கேட்க தோணுது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க தம்பி. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை எல்லோரும் உங்களை வச்சு நிறைய இன்ஸ்பிரேஷன் பசங்கள்லாம் பார்ப்பாங்க. விஜய் சேதுபதி அவங்க பையனுக்கு 500 ரூபா கொடுக்காரு, நீங்களும் எனக்கு 500 ரூபா செலவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி இருக்குது. அதாவது உங்களை வந்து உங்கள் அப்பா வந்து நல்லா வச்சுருக்காரு, உங்கள் அப்பா நிறைய சம்பாதிக்கிறார், அதனால் உங்களுக்கு பாக்கெட் மணி 500 ரூபா என்ன 2,000 5,000 கூட கொடுத்துருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 500 ரூபாயை வாங்கிக்கிட்டு 5,000 வாங்கிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை தான் அங்கே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் சம்பளம் நீங்கள் வெயிலில் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் வேலை பார்த்தா தான் விவசாய கூலிக்கு ஒரு நாள் சம்பளம் 250 ரூபா கொடுப்பாங்க ஒரு லேடிக்கு. நீங்கள் வேணால் கிராமத்தில் போய் உங்கள் அப்பா இருந்த ராஜபாளையம் பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லேயே போய் விசாரித்து பாருங்கள், புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத யாரும் இங்கே ஏற்றுக்கிற மாதிரி நிலையம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி புரிதல், உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து வடவருத்தம் தெரியாமல் வளர்த்துட்டாரு அப்படிங்கிறதான் இதை காட்டுது. அதனால் தயவு செஞ்சு நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க, அது உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தகும். உங்களுக்கு அது வந்து கஷ்டப்பட்டு வந்தீங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு தகாது. உங்கள் அப்பாவோட நிழலில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வந்து கருணாநிதியோட பையன் ஸ்டாலின் வந்து வடவருத்தம் தெரியாமல் வந்து முதலமைச்சராக இருக்காரோ, ஸ்டாலினோட பையன் எப்படி வடவருத்தம் தெரியாமல் வந்து துணை முதல்வர் ஆகியிருக்காரோ, அதே மாதிரி கஷ்டப்பட்டு வந்த விஜய் சேதுபதியோட பையனான நீங்கள் சூர்யா வடவருத்தம் தெரியாமல் சினிமா துறைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதனால் இந்தியாவில் கஷ்டப்படுறவங்க எப்படி இருக்காங்க, ஒரு குப்பை பிறக்கிறவங்க எப்படி இருக்காங்க, ஒரு மாநகராட்சியில் நகராட்சியில் கழிவு நீரை சுத்தம் பண்ணுறவங்க, குப்பை அள்ளுறவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, பிச்சை எடுக்கிறவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு அம்மா உணவகத்தில் போயிட்டு ஒரு நாள் 25 ரூபா வச்சு ஒரு 3 நாள், அதாவது ஒரு நாளையில் 3 வேளை சாப்பாட்டை முடிக்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கும் வந்து நிறைய சிட்டியில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களில் கஷ்டப்படுறவங்க எப்படி, என்றைக்காவது ஒரு நாள் உணவு அம்மா உணவகத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை தான் அங்கே ஏற்றுக்க முடியாது. கஷ்டப்படுறவன் இங்கே நிறைய பேர் ஏகப்பட்டவே இருக்கிறான். ஒரு நாள் 25 ரூபாய் வச்சுக்கிட்டு 3 வேளையும் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு பொழுது போக்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் அப்பாவோட நிழலில் இருக்கீங்க, அது உங்களோட உழைப்பு, உங்கள் அப்பாவோட உழைப்புங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த 500 ரூபா பாக்கெட் மணியை வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப பாக்கெட் மணியை ரொம்ப கம்மியாக 500 ரூபா தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியாங்க. இங்கே யாருமே அதை ஏற்றுக்கிற மாதிரி நிலைமையில் கிடையாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.